ஸோ வணக்கம் நண்பா, வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலாக கேட்டிங்கன்னா, அதாவது இங்கிலீஷ் படத்துலேருந்து கார்ட்டூன் டிவி வரைக்கும் டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே காமன் ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட டைம் ட்ராவலை எதிலே பார்த்தாலும் அந்த டைம் ட்ராவலை ஏதாச்சும் ஒரு பிளாக் ஹோலை முடிச்சு போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளாக் ஹோலை பற்றின ஒரு சில முக்கியமான மிஸ்ட்ரியான தகவலை உங்களை நான் பார்க்கறதுக்கு போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பாட்டிருக்க எல்லோரும் மனசில் நினைக்கிற ஒரு காமனான விஷயம், அதுக்குள்ளே மனிதர்கள் போயிருக்காங்களா, போனால் அங்கே என்ன ஆகும், போயிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம இருக்க நம்மக்கிட்ட இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு அந்த பிளாக் ஹோலை ஃபோட்டோவில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது இன்கேஸ் ஃப்யூச்சரில் அந்த பிளாக் ஹோலை நம்ம ஹியூமன்ஸ் வந்து போகலான்ட்டு நினச்சாங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, அங்கே எர்த்துக்கும் கம்பேர் பண்ணும் போது பிளாக் ஹோலை கிராவிட்டி ரொம்ப அதிகம், அதனால் நீ கிட்ட போனால் இழுக்கும் உங்களுக்கு அப்படியே. ஸோ இழுத்துருச்சுன்னா வெளியே வர முடியாது உங்களால். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் இருக்க செல்ஸ்லாம் இறந்து உங்கள் பாடி ஒரு பக்கம் ஆர்கன்ஸ் ஒரு பக்கம் இழுத்து உங்கள் ஆர்கன்ஸ் வெளியே பிச்சுக்கிட்டு ஓடும். ஸோ அடுத்த விஷயம் அந்த லாஸ்ட்டு நீங்கள் என்ன ஆகுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பாடி சுருங்கி நூடுல்ஸ் மாதிரி பாடி நெறிஞ்சு சப்பையாயிருவீங்க, அதாவது நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை வெளியே வர முடியாது, நீங்கள் அப்படியே இறந்துடுவீங்க. ஸோ அவள் சொல்கிறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாக் ஹோல் நம்மக்கிட்ட எங்கே பிளாக் ஹோலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா யூனிவர்ஸ்லேயும் இருக்குது, எல்லா யூனிவர்ஸ் சென்டரெலாம் தான் அது இருக்கும் பிளாக் ஹோல்ங்கிறது. ஸோ நம்ம யூனிவர்ஸில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நம்மளோட பிளாக் ஹோல் பேர் என்ன கேட்டிங்கன்னா, சகினராஸ் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதோட சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சன் இருக்கு இல்லையா, நம்ம சன்னை விட 4 லட்சம் மில்லியன் அளவு மாஸ்க் கொண்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெருசு நீங்களே இது பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிளாக் ஹோல் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்கா, இதனால் நம்மளுக்கு எர்த்து ஏதாச்சும் ஆபத்து இருக்கா இந்த ஃப்யூச்சரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்யூச்சர் நம்ம எர்த்துக்கு எந்த ஒரு ஆபத்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிளாக் ஹோல் வந்து இப்போதைக்கு ஆக்டிவாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஆக்டிவாக இருந்தது, இப்போ வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு காலத்து ஆக்டிவாக இருந்த நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆக்டிவ் அதாவது செயல் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து காம்ப்ளிகேட்டாக போக விரும்பலை, அதாவது என்னென்னா நம்ம பிளாக் ஹோல் வந்து உள்ளுக்குள்ளே போ அதாவது நான் வந்து உள்ளுக்கு போக முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கற்பனை சொல்கிறேன். ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஒருத்தர் டீன் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருக்கு 20 வயசு, ஒருத்தர் வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே நான் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வராருன்னா, ஒவ்வொரு 10 நிமிஷம் வயசாகிருக்கும். ஸோ அதே நம்ம எர்த்தில் இருக்கிறவருக்கு வந்து 150 வருடங்களாயிருக்கும், அப்போ போய் அறிந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம பிளாக் ஹோலுக்கும் எர்த்துக்கும் இடையில அந்த பிளாக் ஹோலில் வந்து டைம் பேக்கம் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து உள்ளுக்குள்ளே போக முடியாது. இன்கேஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு கற்பனையே சொல்கிறேன், ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமிக்கு ஒரு எண்டு வர மாதிரி பிளாக் ஹோலுக்கு இரவு இருக்கு எண்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹோக்கிங் ரேடியேஷன் சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, அது எல்லாத்துக்கும் தெரியும், அது வெரி ஹை ஃபோர்ஸில் வந்து எல்லாத்துக்கு இழுத்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இழுக்கும் வர கொஞ்சம் மைல்யூட்டாக அதோட ரேடியேஷன் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி அவுட் ஆக அதை வந்து காணாமல் போயிடுன்னு சொல்கிறாங்க அப்படியே. ஸோ அதுக்கு 4.5 கோடி மில்லியன் ஆண்டுக்கும் மேலே, அதாவது நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவு மேலே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுக்கு தெரிஞ்சதில் இந்த உலகத்தில் எது இருக்கிறதுலே பெரிய பிளாக் ஹோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் NCG 1277 சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சதுலே பெரிய பிளாக் ஹோல் சொல்கிறாங்க. ஸோ இதோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 4 லைட் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் எடுத்துக்கலாம், சன்னுக்கும் எர்த்துக்கும் 8 லைட் மினிட்ஸ் மினிட்ஸில் தான் இருக்குது, 8 லைட் மினிட்ஸ். இதே இவ்வளோ பெருசாக இருக்கும் போகிற 4 லைட் டேஸ் அப்படின்னா எவ்வளோ பெருசாக நினச்சி பாருங்கள். ஸோ மினிட்ஸ் எங்கே டேஸ் எங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ நீங்களே கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இன்கேஸ் இந்த ஃப்யூச்சரில் வந்து டைம் மிஷில் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது டைம் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பிளாக் ஹோலை பயன்படுத்தி ஃப்யூச்சரே கண்டிப்பாக போக முடியும். பட் ஒன்லி ஃப்யூச்சர் மட்டும் தான் போக முடியும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இருக்கிற பயங்கரமான டெக்னாலஜியை வச்சு ஒருவேளை பிளாக் ஹோலை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம்னா, ஒரு ஹியூமனால் ஈஸியாக
டைம் ட்ராவல் பண்ண, அதாவது காலப்பயணம் மேற்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இன் ஃபியூச்சர் மட்டும் தான் போகும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஃபியூச்சர் போயிட்டீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்து மட்டும் இங்கே வரக்கூடாது, வர முடியாது. ஸோ அதுலேருந்து மட்டும் ஃபியூச்சர் போகலாமே தவிர பாஸ்ட்டுக்கு வர முடியாது. ஸோ ஒன்லி ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கடைசியாக விஷயம் கடைசி எண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோட கடைசி விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படிலாம் இருக்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம டெக்னாலஜி வச்சு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒருவேளை இருந்தாலும் நிறைய தயாரி பரவிட்டு தான் இருக்கோ தவிர எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, எந்த ஊருமே கண்டுபிடிக்கிறதும் தான் உண்மையும் கூட. ஸோ இந்த வீடியோ எண்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பெல் ஐக்கன் பண்ணி மூணாவது ஆளுங்களை சொல்லி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம டெய்லி போய் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா.